ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் உனது ஆசைகளும் தேவைகளும் இக்கட்டான சூழ்நிலை, நீ எடுத்த சில முடிவுகள் தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும். உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன், கேள். உன் கண்ணீரை வீணாக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் தான் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. அது மட்டுமின்றி நீ அவர்களை பற்றியே யோசித்து யோசித்து உன் மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கம் ஆகிறது. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அதற்காக அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதே நடக்கும். சாயியின் கதைகளை மனத்தில் ஓட செய்வோம். அனைவரும் சாய் மார்க்கத்தில் செல்வோம். பாபா சொன்ன ஞானத்தை அருளும் கதைகள் எத்தனையோ, பக்தி மார்க்கத்தை வழியாக காட்டப்பட்ட பக்தர்கள் எத்தனையோ. இக்கதைகளை பக்தியுடன் சொல்பவர்களும் கேட்பவர்களும் பூர்ண சாந்தியையும் விஸ்ராந்தியையும் அனுபவிப்பார்கள். பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட இக்கதைகளை கேட்டால், இடைவிடாத தியானம் செய்தால் உலகியல் தளைகளிலிருந்து விடுபடுவார்கள். பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தேவாமிர்தம் போன்று இனிப்பவை. கேட்டால் பரமானந்தம் விளையும். நான் எவ்விதம் இவ்வார்த்தைகளின் மதுரத்தை இனிமையை விவரிப்பேன். வித்வான் போலவும் பேரொழுக்கம் உடையவர் போன்றும் நடிக்காமல் இக்கதைகளை யாராவது ஒருவர் பிரவசனம் செய்தால், அதாவது விரிவாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுதல், அவருடைய பாதத்தூளிகளில் விழுந்து புரண்டாலே எனக்கு மோட்சம் நெருங்கும் என்பதை உணர்கிறேன். இக்கதைகள் சொல்லப்படும் அசாதாரணமான பாணியும் கற்பனை வளத்துடன் பிரயோகிக்கப்பட்ட வார்த்தைகளும் சொற்றொடர்களும் கேட்பவர்களை மெய்மறக்க வைத்து எல்லோருக்கும் மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கும். காதுகள் அவருடைய கதைகளை கேட்கவும் கண்கள் அவரை தரிசனம் செய்யவும் ஏங்குவது போல மனம் தெய்வீகமான தியானத்தில் மூழ்கி பிரஜ்ஞையை இழந்துவிடும். அன்பான குருவே, என் அன்னை, அவருடைய கதைகள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வாய்மொழி செய்தியாக பரவும் போது நம் பயபக்தியுடன் அவற்றை காதுகளால் கேட்டு சேமித்து வைத்துக் கொள்வோம். சாயியின் கதைகளை நாம் திரும்ப திரும்ப மனத்தில் ஓட செய்வோம். அன்பினும் கயிற்றால் கட்டி எத்தனை முடியுமோ அத்தனையையும் சேமிப்போம். பிறகு இப்புதையலை பரஸ்பரம் சமிருத்தியாக, அதாவது தேவைக்கு மேலாகவே பகிர்ந்து கொள்வோம். மிக சங்கடமான நிலைமை வரும்போது தன்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் மனிதனுக்கு இறைவனின் ஞாபகம் வருகிறது. முழு தீவிரத்துடன் பக்தி செய்து இறைவனை கூவி அழைக்கிறான். கெடு செயல்களை தங்கு தடையின்றி தொடரும் வரை இறைவனுடைய நாமம் தொண்டைக்கு வருவதில்லை. ஆயினும் முதல் முறையாக இது நிகழ்ந்தவுடன் அவனை ஒரு ஞானியை சந்திக்கும்படி இறைவன் ஏற்பாடு செய்கிறான். உலக வாழ்க்கையின் வழிகாட்டி குரு, க்ஷேத்ராடனத்திற்கும் புனித பயணத்திற்கும் விரதங்களுக்கும் தர்மம் எது அதர்மம் எது என்று அறிந்து கொள்வதற்கும் பற்றறுப்பதற்கும் குருவே வழிகாட்டி, வேதங்களையும் உபனிஷதங்களையும் நமக்கு பிரவசனம் செய்பவரும் அவரே. புத்தியின் கண்ணை திறந்துவிட்டு மனிதனை அவனுடைய நிஜ ரூபத்தை காணும்படி செய்கிறார். மகா காருண்ய மூர்த்தியான குரு சிஷ்யனின் பக்தியால் விளைந்த ஆவல்களையும் ஏக்கங்களையும்
நிறைவுற செய்கிறார். இதன் பிறகு புலனின்ப ஆசைகள் சீனமடைந்து சிஷ்யன் தூக்கத்திலும் ஞானத்தை பற்றி பேசுகிறான். குருவின் அருளால் விவேகம் வைராகியம் என்னும் இரட்டை பழங்கள் கைக்கு வந்து சேருகின்றன. ஞானிகள் அடியவர்களுக்கு கற்பகத்தரு ஆவர். அவர்களுடைய புனிதமான சந்நிதியில் இருந்து கொண்டு பிரேமையுடன் அவர்களுக்கு சேவை செய்தால் சிரமமான முயற்சிகள் எதுவும் தேவையில்லாது செய்துவிடுவர். ஆகவே எப்பொழுதும் ஞானிகளின் உறவை நாடுங்கள். அவர்கள் சொல்லும் கதைகளை கேளுங்கள். எல்லா பாவங்களும் ஒழிய அவர்களுடைய பாதங்களை வழிபடுங்கள். உலகின் எந்த கோடியில் இருந்தாலும் நினைத்ததை நிறைவேற்றும் பாபா. இறைவனிடம் நாம் அன்பு வைக்கும் போது எழுமுனை அளவு கூட சந்தேகம் இல்லாமல் வைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பக்தி முழுமை பெறும். நம்முடைய கோரிக்கைகள் நியாயமாக இருப்பின் அதை தெய்வம் நிச்சயம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது. எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. நான் இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப் போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது. உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. என்று நீ தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்க போகிறார்கள். என் வார்த்தை மீது நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை, ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும். அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன். வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் விழித்தபடி இருக்க வேண்டும். இல்லையெனில் இங்கு வெகு சுலபமாக வீழ்த்தப்படுவோம். பல நேரங்களில் உறவுகளால் காயப்பட்டு உணர்ந்திருப்பீர்கள். மற்றவர்களின் சுய லாபத்திற்கு பகடை காயாக மாறாதீர்கள். உங்களின் பலம் பலவீனம் அவர்களுடன் பகிராதீர்கள். வில்லங்கத்தை விருந்து வைத்து அழைப்பதற்கு சமம் அது. உங்களின் ரகசியத்தை மற்றவருக்கு ஒப்பிக்காதீர்கள். உங்களால் காப்பாற்ற முடியாத ரகசியத்தை மற்றவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள்? முன் பேசி பின் தூற்றும் மனிதர்களின் உறவுகளை தள்ளி வையுங்கள். வசந்தம் உங்கள் வாசல் வரும். நம்புங்கள். குருவின் கிருபை உதித்தவுடன் உலக வாழ்வு பற்றிய பயமாகிய புதிர் விடுபடுகிறது.
மோட்சத்தின் கதவுகள் திறந்து கொள்கின்றன. துன்பம் எல்லாம் இன்பமாகிறது. என் நேரமும் சத்குருவின் பாதங்களை நினைத்து கொண்டிருப்பதால் வாழ்க்கையில் தடங்கல்கள் எல்லாம் விடுபடுகின்றன. வாழ்க்கையின் துன்பங்கள் மறைந்து போகின்றன. செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவின் என்றும் விடுவிக்கப்பட்டு பேரானந்த பெருநிலையை எய்துகிறான். அன்புடனும் பாசத்துடனும் எவன் அவரை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி புரிகிறார். உனது முந்தைய நல்வினைகளின் சேகரிப்பு அதிகம். எனவே நீ இங்கு வந்துள்ளாய். இப்பொழுது நான் சொல்வதை கவனி. உனது அந்திம வாழ்க்கையை உணர். ஆசைகளற்று நாளை முதல் பாகவதத்தை பாராயணம் செய்ய தொடங்கு. 3 முறை சப்தாகம் செய். அதாவது பக்தி பூர்வமாக 3 வாரம் 3 முறை பாராயணம் செய்க. பரமாத்மா உன்னிடம் மகிழ்வேதி. நினது கவலைகளை அழிப்பார். உனது துயர்நிலை மறந்து நீ அமைதி உருவாய். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. ஜெய் சாய்ராம்.